இப்போ வீடியோ பார்த்த மாதிரி உங்கள் பேரை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இப்போ சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோ கூட போகலாம். ஆஃப்டர் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இல்லை நான் உங்களுக்கு ஃபைல் தந்திருப்பேன், அந்த ஃபைலில் இருக்கிறத ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் விக்னேஷ் டெக் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வரும், விக்னேஷ் எடிட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு இருக்கும். இதில் வந்து உங்கள் பேர் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். இப்போ விக்னேஷ் எடிட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வருது, அதில் உங்கள் பேர் வர வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். இதில் கீழே வந்து டைப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா கீழே விக்னேஷ் எடிட் அப்படின்னு இருக்கும், அதை டபுள் டேப் பண்ணுங்கள். மேலே டைப் பண்ணுற மாதிரி வரும், அந்த டைப் பண்ணுங்கள். உங்கள் பேரை உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அதை டைப் பண்ணுங்கள். இப்போது பேக் கொடுத்துட்டு தளபதி அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். ஹெச்ஏஎல்ஏ கேப்ஷனில் டைப் பண்ணுவோம். டிஹெச்ஏ எல்ஏ பிஏ டிஹெச்ஐ தளபதி. டைப் பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு இருக்கும், அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னு செலக்ட் ஆகிக்கும். இதில் விஜய் அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். இதில் தூக்கி சென்டராக கரெக்டாக வைக்கணும். அது ரொம்ப பெரிய ஃபாண்டாக இருக்குது, வேணா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஒரு 175 போதும், கரெக்டாக இருக்கும். கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சுட்டு கரெக்டாக சென்டர் இருக்கா அப்படின்னு பாருங்கள். மாற்ற அங்கே ப்ளே ஆகும்போது கரெக்டாக சென்டரில் ப்ளே ஆகும். ஓகே, கரெக்டாக இருக்குது சென்டர். இப்போ திருப்பி அந்த இதுக்கு ப்ளே லிஸ்ட்டுக்கே போனீங்கன்னா அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் வரும், நீங்கள் டைப் பண்ண பேர் அப்படியே வரும். தளபதி விஜய்னு டைப் பண்ணோம், அது இப்போ கரெக்டாக வந்துருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜிப் ஃபைல் இருக்கு, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இந்த ஃபைலு தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துங்க. ஜிப் ஃபைலாக இருக்கும்,
இந்த மாதிரி வேறு வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.